கேக்குறாங்க, பேரன் கூட பேசுறதில்ல, சொன்னா நம்புறாங்கன்னு சொல்லி புதுசா உருவாக்கப்பட்ட ஒரு போலி நோய்க்கு பேர் தான் இரத்த அழுத்த நோய். என்ன பொறுத்த வரைக்கும் பிபிங்கிற நோய் உலகத்துல கிடையவே கிடையாது. பிபியை கண்ட்ரோல் பண்ணாதான் நோய். ஏன் பிபி குணப்படுத்த முடியும் சொல்றாங்க தெரியுமா? அப்படி ஒரு நோயே இல்லை, இல்லாதவங்க எப்படி குணப்படுத்துவீங்க? நம்ம உடம்புல தெம்பு இருக்கணுங்க, பிபி அதிகமாகவும் கம்மியாகும், நமக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. அப்போ உடம்புல தெம்பு அதிகமாக இருந்தால் பிபி அதிகமாகவும் கம்மியாகும், நமக்கு மயக்கம் வராது, நடுங்காது, அது முடிஞ்சு போச்சா? அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, இரத்த அழுத்தம் நோய்ங்கிறது உடம்புல இருக்கிற எல்லா செல்லும் சம்மந்தப்பட்டதே தவிர இறுதியும் சம்மந்தப்பட்டதில்லை. இது அஞ்சையும் சரி பண்ணி வச்சா அந்த நோய் தானாக குணமாயிரும். ட்ரெயின் போகும்போது யார் இறங்குவா யார் ஏறுவான்னு கேட்டால், பாருங்கள் இந்த காற்றுல ஏசல் தவிர பிஎஸ்என்எல், ஹச்சு, குப்பை, கோள, தூசு, பாக்டீரியா, வைரஸ் எல்லாமே இருக்குமா? இந்த காத்தல் இருக்கிற எல்லா பொருளும் மூக்கு வழியாக நுரையில் இருக்க போகுது. ஆனால் நுரையில் என்ன பண்ணுது, காத்தல் இருக்கிற கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் போன்ற காற்று சம்பந்தப்பட்ட நல்ல பொருளை மட்டும் எடுத்து ரத்தங்கிற ட்ரெயினில் ஏற்றி விடுதா? இப்போ இந்த ரத்தம் வழியாக காற்று சுற்றிட்டு இருக்கா? எல்லா செல்லுக்கும் காற்று தேவைப்படுதா? எல்லா செல்லும் காற்று சாப்பிடுதா? ஒரு காற்று உள்ளே போனால் கெட்ட காற்றா வெளியே வருமா? அது தூக்கி ரத்தத்தில் வீசிடுமா? அப்போ ரத்தத்தில் கெட்ட காற்று வந்து என்ன பண்ணும், நுரையில் வரும்பொழுது நுரையீரல் கெட்ட காற்றை மூக்கொழி வெளியே அனுப்பிச்சிருதா? அப்போ நுரையீரலோட வேலை என்ன? உடம்பில் இருக்கிற எல்லா செல்லுக்கும் நல்ல காற்றை உள்ளே கொண்டு போகிறக்கும் கெட்ட காற்றை வெளியில் போகிற வேலையா? அப்போ எல்லா செல்லுக்கும் காற்று சோறு போடுற அம்மா தானே நுரையீரல். ஓடும்போது நுரையீரல் வேகமாக வேலை செய்தா, உட்காந்து கம்மியாக வேலை செய்தா? அப்போ இந்த நுரையீரல் தனியாக வேலை செய்தா? எல்லா செல்லுக்காகவும் வேலை செய்யுது. இப்போ சொல்லுங்கள், ஒருத்தர் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எத்தனை செல், எத்தனை கோடி செல்லு பாதிச்சிருக்கோம். அப்போ அத்தனை கோடி செல்லு சும்மா இருக்குமா? ஏற்கனவே சொன்னேன், ஒரு செல்லுக்கு நோய் வந்தால் பிபி, சர்க்கரை, ஆக்சிஜன், தாது பொருள் கேட்குமா? கேட்டே இருக்கும் குணப்படுத்துகிற வரைக்கும். எப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சோ அந்த கிட்னியில் இருக்கிற அத்தனை செல்லும் அம்மா அம்மா காற்று வேணும், காற்று வேணும், குழு குடுன்னு கேட்டே இருக்குமா 24 மணி நேரமும்? இந்த நுரையில் என்ன பண்ணும், கெட்டுப்போன கிட்னியை குணப்படுத்துறதுக்காக ஆக்சிஜன் சப்ளை பண்ணி சப்ளை பண்ணி சப்ளை பண்ணி சப்ளை பண்ணி நொந்து போய் ஆஸ்மா ஒரு வீசிங்கிறோம். இப்போ சொல்லுங்கள், ஆஸ்மா வீசிங்கிறது நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோயா இல்லை கிட்னி சம்மந்தப்பட்ட நோயா? நான் சொல்கிறது ஒருத்தருக்கு, எல்லாத்துக்கும் இல்லை, இன்னொருத்தருக்கு கல்லீர் கெட்டு போச்சு, அந்த கல்லீரலை குணப்படுத்துறதுக்காக ஆஸ்மா வரும், வீசிங் வரும். இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, உடம்புல எத்தனை கோடி செல்லுக்கு காற்று வேணும் காற்று வேணும் காற்று வேணும்னு கத்தி நோயோடு இருக்குதோ இந்த நுரையீரல் அத்தனை காற்றை கொடுத்து நோய் வந்துடும். இப்போ சொல்லுங்கள், நெஞ்சு சம்மந்தப்பட்ட நோய் தான் ஆஸ்மா வீசிங்கா இல்லை உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் காற்று பிரச்சனை வந்துச்சா? இது கூட புரியாமல் இங்கே மட்டும் ஆப்ரேஷன் பண்ணி, இங்கே மட்டும் ஸ்கேன் பண்ணி, பப் அடிக்கிறது, இன்ஹேலர் யூஸ் பண்ணுறது, மாத்திரை சாப்பிட்றது, மருந்து சாப்பிட்றது, என்ன ஆகும், நோய் இன்னும் பெருசாகிட்டு தானே போகுது, யாருக்க கம்மியாயிருக்கா? அப்போது ஆஸ்மா வீசிங்கிறது நுரையில் சம்மந்தப்பட்ட நோயே கிடையாது, எல்லா செல்லும் சம்மந்தப்பட்ட நோய். சாப்பிட்ற சாப்பாடு, இட்லி, தோசை, பொங்கல், ஊத்தப்பான்னு பேர் வச்சுருப்பீங்க, உடம்புக்கு பேரெலாம் தெரியாது, வாய் வரைக்கும் தான் பேர். வாய்க்கு அப்புறம் ஜீர்ணமாகி, வயிற்றில் ஜீர்ணமாகி, குடலில் ஜீர்ணமாகி என்னவா மாறும் தெரியுமா? நாம் 100 கிலோவுக்கு சாப்பாடு சாப்பிட்டா 70 கிலோ சர்க்கரையாக மாறும். அப்புறம் ப்ரோட்டீன், விட்டமின், அயன், சோடியம் இந்த மாதிரி, அதாவது என்ன சாப்பிட்டாலும் வயிற்றுக்குள்ளே போய் குடலில் மாறும் பொழுது கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், விட்டமின், மினரல், ஃபேட், அவ்வளோதான். மாவுச்சத்து, புரதச்சத்து, நார்ச்சத்து, உயிர்ச்சத்து, தாது பொருட்கள், இவ்வளோதான். என்ன வேணால் சாப்பிடுங்க அதான் மாறும். இந்த குடலில் சிறுகுடல் என்ன பண்ணிருக்கோம், வில்லீஸ்னு இருக்கும், உணவு உறிஞ்சிகள், அது என்ன பண்ணு, உறிஞ்சு கல்லீரல் கொடுத்துரும், லிவர். லிவர் அப்படிங்கிற கல்லீரலுக்கு ரத்தங்கிற ட்ரெயின் வரும்பொழுது சாப்பிட்ற சாப்பாட்டு மூலமாக உருவான சத்துப்பொருட்கள் ஏற்றி விடும். இப்போ ரத்தத்தில் சாப்பாடு சுற்றிட்டு இருக்கா, எல்லா செல்லும் சாப்பிடுதா? எல்லா செல்லும் சாப்பிட்டுனா கழிப்பத்துக்கு வெளியே வீசுமா? இந்த கெட்ட பொருள் என்ன ஆகும், சுற்றிட்டு ரத்தம் வழியாக வந்து கல்லீரல் வழியாக லெட்டின் மூத்திரமாக போயிருமா? அப்போ லிவர் என்ன வேலையை பார்த்துட்டு இருக்கு, உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் சோறு போடுற அம்மா. அப்போ எத்தனை கோடி செல்லுக்கு அம்மா அம்மா சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணும் கத்துதோ இந்த லிவர் ஓரம் விளைச்சி நோய் வந்துருமா? அப்போ லிவரில் ஒரு நோய் வந்தால் லிவரை மட்டும் மாற்றி அறுவை சிகிச்சை பண்ணாலோ அதுக்கு மட்டும் மருந்து கொடுத்தா குணமாகுமா? இல்லை எல்லா செல் நோய் குணப்படுத்தணுமா? குடிக்கிற தண்ணி, டீ, காஃபி, இளநீர், கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறோம், குடிக்கிற தண்ணியில் இருக்கிற ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் கிட்னி அப்படிங்கிற சிறுநீரகம் தண்ணியில் இருக்கிற எல்லா சத்துப்பொருளையும் எடுத்து நல்ல பொருளாக உள்ளே போட்டு கெட்ட பொருளாக வெளியே வரும். அப்போது கிட்னி நல்ல பொருள் உள்ளே போடுது, சுற்றிட்டு போய் எல்லா செல்லுக்கும் போகுது, எல்லா செல்லும் தண்ணி சாப்பிடுது, எல்லா தண்ணி தண்ணி சாப்பிட்டு கெட்ட தண்ணி தூக்கி வெளியே வீசுது, கெட்ட தண்ணி சுற்றிட்டு வந்து கிட்னி வழியாக மூத்திரமாக வெளியே போகுதா?
அப்போ கிட்னியோட வேலை என்ன? உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் தண்ணி கொடுக்குற அம்மா. எத்தனை செல்லு கெட்டு போய் அம்மா அம்மா தண்ணி வேணும் தண்ணி வேணும் கத்திட்டு இருக்கோம், கிட்னி ஃபெயிலியர் ஆயிருமா? இப்போ கிட்னி மட்டும் வேற கிட்னி மாற்றி வச்சா அந்த கிட்னி மறுபடியும் கெட்டு போகுமா? முதல்ல இருந்த கிட்னி ஏன் கெட்டு போச்சுன்னே தெரியாதப்போ இன்னொரு கிட்னி மாற்றி வச்சு என்ன பண்ண போறீங்க இப்போ? அப்போ அதை என்னன்னு தெரிஞ்சு சரி பண்ணிட்டா கிட்னி தான் குணமாயிருமா? ஸோ கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது கிட்னி சம்மந்தப்பட்ட நோய் இல்லைன்னு ஏன் சொன்னோன்னா, அது உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் உள்ள தண்ணி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு அடையாளம். அதாவது உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் சாப்பாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை தீர்த்தா லிவர் குணமாகும், உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் தண்ணி சம்மந்தப்பட்ட பிரச்சனையை தீர்த்தா கிட்னி குணமாகும், உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் காற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனையை தீர்த்தா நுரையீரல் குணமாகும், உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் நோயை குணப்படுத்தினா பிபி குணமாகும். இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, எல்லா செல்லையும் மொத்தமாக குணப்படுத்தினாதான் ஒரு தும்மலை கூட குணப்படுத்த முடியும். நம்ம உடம்புல வர எந்த நோயாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட உறுப்புல இல்லை, மொத்தமாக படர்ந்துருக்கு, மொத்தமாக தான் குணப்படுத்த முடியும், தனித்தனியாக குணப்படுத்த முடியாது. இப்போ இருதயத்தில் ஒரு பிரச்சனை, இங்கே மட்டும் ஸ்கேன் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? இந்த இருதயத்துக்கு தேவையான சாப்பாடு லிவர் போடணுமா? அப்போ லிவர் கெட்டு போயிருந்தால் இருதயம் கெட்டு போகுமா? தண்ணி கிட்னி கொடுக்கணுமா? காற்று நுரையில் கொடுக்கணுமா? இப்படி எல்லா உறுப்புக்கும் ஒரு லிங்க் இருக்கு இல்லையா? அப்போ எல்லா உறுப்பும் மொத்தமாக வேலை செஞ்சு ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் வச்சுருக்காங்கல்ல, அப்போ எல்லா செல்லையும் குணப்படுத்தினாதான ஒரு உறுப்பு குணமாகும். தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, தனித்தனி உறுப்புகளுக்கு தனித்தனி ட்ரீட்மெண்ட் கிடையாது, மொத்த உடம்புக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான் இருக்குது. இது வரைக்கும் நாம் உடம்பை பற்றி பார்த்தோம், இப்போ நோயை பற்றி பார்க்க போகிறோம். முதல் நோய் சர்க்கரை நோய். நிறைய பேர்த்துக்கு சர்க்கரை நோய் இருக்கும், பல பேர்த்துக்கு இருக்காதுல்ல. சரி நமக்கு தான் இல்லையேன்னு சொல்லி கேட்க மாட்டுறாதீங்க. இன்னைக்கு இல்லை, எங்கேயாவது கையை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு பாடுறேங்கன்னு சொல்ல ஆரம்பிக்க போகிறாங்க, அதுக்கப்புறம் மாத்திரை சாப்பிட போகிறீங்க. இப்போவே கேட்டுட்டிங்கன்னா இனி வாழ்க்கை ஃபுல்லாக சக்கர நோய் இல்லாமல் இருந்துடலாம். ஒரு செல்லை பற்றி பார்த்தோம், செல்லு ஒரு ஃபுட்பால் மாதிரி இருக்குது, அது மெம்பரே, கதவை திறந்தால் சர்க்கரை இருக்குது, ரத்தத்தில் சர்க்கரை இருக்குது. ஒரு செல்லு என்ன பண்ணும், ரத்தத்தில் சர்க்கரை எடுத்து பார்க்கும், கால்சியம் அயன் சோடியம் மெக்னீசியம் மருந்து ஒதுக்கி போட்டுக்கோம். ஆனால் சர்க்கரை மட்டும் எடுத்து பார்த்துட்டு, ஏய் சர்க்கரை நீ நல்ல சர்க்கரையா கெட்ட சர்க்கரையான்னு கேட்கும். அதாவது ஒழுங்காக ஜீரணமான சர்க்கரைக்கு பேர் நல்ல சர்க்கரைன்னு பேர், ஒழுங்காக ஜீரணம் ஆகாத சர்க்கரைக்கு பேர் கெட்ட சர்க்கரைன்னு பேர். செல்லு கேட்கும் நீ நல்லவனா கெட்டவனான்னு. செல்லு சர்க்கரை சொல்லுமா நல்லவன் கெட்டவனு? நீங்கள் சொல்லுவீங்களா கேட்டா நல்லவன் கெட்டவனு? அது சொல்லும், இங்கே வர நான் சர்க்கரை வேணும்னு எடுத்துக்கோன்னு சொல்லும். செல்லு சொல்லும் எனக்கு நல்ல சர்க்கரை கெட்ட சர்க்கரை பார்க்க தெரியாது, நீ ஒன்று பண்ணு, அந்த பக்கமாக போனீங்கன்னா ஒரு உறுப்பு இருக்கும், அந்த உறுப்புக்கு பேர் கணையம், இங்கிலீஷில் பேங்க்ரியாஸ்னு பேர். இந்த பேங்க்ரியாஸ் என்ன பண்ணும், நாம் சாப்பிட்ட சாப்பாட்டில் உருவான சர்க்கரை நல்ல சர்க்கரையாக கெட்ட சர்க்கரை கண்டுபிடிக்கிற ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலர். ஒரு திருப்பூர் பனியன் கம்பெனியில் போனீங்கன்னா ஒரு குவாலிட்டி கியூசி இருப்பார், டை கட்டிட்டு என்ன பண்ணுவார், பனியன் தைச்சு முடிச்ச உடனே பார்ப்பாரு, ஒழுங்காக தைச்சிருந்ததுன்னா ஓகே செலக்டட் நல்லாயிருக்கு எக்ஸ்போர்ட், ஒழுங்காக தைக்கலைன்னா ரிஜெக்ட் பண்ணி தூக்கி வீசுவாரா? அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் உருவான சர்க்கரை நல்ல சர்க்கரையாக கெட்ட சர்க்கரையான்னு கண்டுபிடிக்கிற ஒரு தர கட்டுப்பாட்டு ஆஃபீஸர் தான் கணையம். இவர் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு சர்க்கரை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு, சர்க்கரை நல்லா ஜீரணமாக இருந்தால் அதுக்கு இன்சுலின் கொடுத்து நீ செல்லுக்குள்ளே போன்னு சொல்லுவார், எந்த சர்க்கரை ஒழுங்காக ஜீரணமாகலையோ இன்சுலின் கொடுக்காம நீ செல்லுக்குள்ளே போகக்கூடாதுன்னு ரிஜெக்ட் பண்ணுவார். அதாவது கணையத்துடைய வேலை என்னென்னா, சாப்பிட்ட சாப்பாட்டில் உருவான சர்க்கரை நல்ல சர்க்கரையாக கெட்ட சர்க்கரையான்னு பார்க்குற ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலர். எந்த சர்க்கரைக்கு இன்சுலின் கிடைக்குதோ அது செல்லுக்குள்ளே போகும், எந்த சர்க்கரைக்கு இன்சுலின் கிடைக்கலையோ அது செல்லுக்குள்ளே போகாது. அப்போ கணையம் என்ன வேலை பண்ணுது, நல்ல சர்க்கரையை செல்லுக்குள்ளே அனுப்புகிற வேலையை பார்க்குது, கெட்ட சர்க்கரை உள்ளே போனால் ஆபத்துன்னு சொல்லி நோய் வந்துடும் சொல்லி அதை தடுக்குது. உடனே பல பேர், என்ன தம்பி உனக்கு மைக் கொடுத்து உன்னை பேச வச்சுட்டா என்ன வேணால் பேசுவியா, நல்ல சர்க்கரை கெட்ட சர்க்கரைன்னு உளறிட்டுருக்கிறியே, நான் 10 வருஷமாக சுகருக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு எவ்வளோ டாக்டரை பார்த்துருக்கேனே, இது வரைக்கும் யாரும் நல்ல சர்க்கரை கெட்ட சர்க்கரை பற்றி பேசவே இல்லையே, நீ என்ன உளறியான்னு கேட்டால், சர்க்கரைன்னு என்ன தெரியுங்களா, குளுக்கோஸ் C6H12O6, 6 கார்பனும் 12 ஹைட்ரஜனும் 6 ஆக்சிஜனும் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் சர்க்கரைன் இருக்கு, குளுக்கோஸ். பயோகெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு புரியும், குளுக்கோஸுங்கிறது ஒரு ஐசோமர். ஐசோமர் என்னன்னா ஒரே ஃபார்முலாவில் நிறைய டைப் இருக்கும்,
ஹெச் தூக்கி அந்தவுக்கம் போட்டு ஓஹெச் தூக்கி இந்தவுக்கம் போட்டால் அது மேனோஸு லாக்டோஸு ஃபேக்டோஸ் இப்படி மாறிட்டே இருக்கும். மொத்த சக்கரை ரெட்ட சக்கரை கூட்டு சக்கரை நிறைய இருக்குது. அப்புறம் சக்கரை நிறைய டைப் இருக்குது. அப்போ சக்கரில் நிறையா டைப் இருக்கும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட டைப் சர்க்கரை மட்டும்தான் மனித உடம்புக்கு செயல்களுக்கு ஒத்து வரும். ஒரு சில குறிப்பிட்ட டைப் சர்க்கரைகள் மனித உடம்புக்கு ஒத்து வராது. இப்படி ஒத்து வர சர்க்கரை ஒத்து வரா சர்க்கரைன்னு பிரிக்கிற வேலையை தான் கடை பண்ணிட்டுருக்கு. இதை சயின்டிஃபிக்காக பேசினா புரியாதுங்கிறக்காக தான் நான் என்ன பண்ணிட்டேன், கெட்ட சர்க்கரை நல்ல சர்க்கரைன்னு சொல்லிட்டேன். இன்னும் சிலதெல்லாம் கேள்விப்பட்டீங்கன்னா நீங்கள் சுகர் டெஸ்ட் பண்ணவே மாட்டீங்க. இப்போ சுகர் டெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, டெஸ்ட் பண்ணி பார்த்தா எத்தனை சுகர் இருக்குன்னு தானே தெரியும், என்ன டைப் இருக்குன்னு தெரியுமா, அதில் எவ்வளோ டைப் இருக்குது அது பார்க்குறக்கு மிஷின் இல்லை தெரியுங்களா. இப்போ நான் எல்லா ஆஸ்பத்திரியிலையும் பார்க்குற மிஷினு குளுக்கோஸை மட்டும் தான் பார்க்குது. குளுக்கோஸுக்கு டைப் பார்க்குறக்கு மிஷினுக்கு பேர் என்ன தெரியுமா, ஐஆர் ஸ்டடி, யூவி ஸ்பெக்ட்ரம் ஸ்டடி. அந்த ஸ்டடி இருக்கிற மிஷினால் மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த மிஷின் எந்த ஹாஸ்பிட்டலையும் கிடையாது, அது பெரிய பெரிய இன்ஸ்டியூட் லேவலில் மட்டும்தான் இருக்குது, அது காஸ்ட்லி. அதனால் என்ன சொல்கிறேன்னா, சுகர் டெஸ்ட் பண்ணுறதே வேஸ்ட்டு. சிலதெல்லாம் சொன்னால் நம்ப மாட்டீங்க, யாராவது எந்த ஆஸ்பத்திரியிலாவது சுகர் டெஸ்ட் பண்ணி பிளட் சுகர் லெவல் எழுதி கொடுத்தா சட்டப்படி தண்டனை கொடுக்கலாம். யாருமே பிளட் சுகர் லெவல் பார்க்குறதே கிடையாது. என்ன சொல்ல சொல்லுங்கள், அதுக்கு பேர் பிளாஸ்மா சுகர்னு பேர். இதுக்கு பிளட்டு வேறு பிளாஸ்மா வேறு, யாரும் பிளட் சுகரே பார்க்குறதில்ல, எழுதிய கொடுக்கூடாது தெரியுங்களா. இப்படி நிறைய சுகரை பற்றி நிறைய ஆராய்ச்சியில் பண்ணியாச்சு. அதனால் அதையெல்லாம் பேசியிருந்தோம்னா டைம் வேஸ்ட் ஆகும். நமக்கு என்ன வேணுப்போ, நல்ல சக்கரை கெட்ட சக்கரை தெரிஞ்சால் போதும்ல. இங்கே சாப்பிட்ற சாப்பாட்டை இந்த இடத்துல நல்ல சக்கரையாக மாற்றுற ஒரு டெக்னிக் இருக்குது, அந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணால் இயற்கையாக இன்சுலின் கிடச்சிரும். செல்லுக்குள்ளே பூந்துருமா, வேலை முடிஞ்சுதா, நமக்கு தேவை இன்சுலின் கிடைக்கல அவ்வளோதானே. இயற்கையாக இன்சுலின் கிடைக்கிற ஒரு டெக்னிக் இருந்துச்சுன்னா செஞ்சுட்டு போக வேண்டியதானே, எதுக்கு மருந்து எதுக்கு மாத்திரை. இப்போ என்ன, நல்ல சக்கரை கெட்ட சக்கரை புரிஞ்சால் போதுங்களா, சிம்பிள் டெக்னிக். ஒரு குழந்தை இருக்குது, குழந்தையாக இருக்கும்போது கள்ளங்கப்படம் டென்ஷன் பயம் எதுவுமே இருக்காது, நல்லா சந்தோஷமாக இருக்கும். நம்ம எதை கொடுத்தா நல்லா ஜீரணமாகும். ஒரு குழந்தை சாப்பிடுது, சாப்பிட்ட சாப்பாடு ஒழுங்காக ஜீரணமாகி 500 சக்கரை உருவாகுதுன்னு வச்சுங்களேன். இந்த 500 சக்கரை நல்லா ஜீரணமாக நல்ல சக்கரையாக இருக்குது, இது ரத்தத்தில் சுற்றிட்டு செல்லுக்குள்ளே போகுது. செல் என்ன பண்ணுது, எடுத்து பார்த்துட்டு நான் எடுத்துக்க மாட்டேன், உங்கள்கிட்ட இன்சுலின் இல்லை, நீ நல்ல வேணும் கேட்டால் தெரியல சொல்லி அனுப்பிச்சுட்ருவோம், எடுத்துக்காது. இந்த 500 சக்கரையும் கணையத்துக்கிட்ட போகும். கணை என்ன பண்ணு, எடுத்து பார்த்துட்டு பரவாயில்லையே இந்த குழந்தை நல்லா ஜீரணம் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு 500 சர்க்கரைக்கு 500 இன்சுலின் கொடுத்துரும். இப்போ 500 சக்கரை இன்சுலின் வாங்கிட்டு ரத்தத்தில் சுற்றிட்டு இருக்குமா, நல்ல சர்க்கரையா. செல்லு கதவு திறந்து பார்த்துட்டு ஓ இன்சுலின் எடுத்து ஊற்றி போட்டுக்குமா. ஆனால் செல்லுக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, அது எப்போ வேணுமோ எடுக்கும், எப்போ வேணுமோ எடுக்காது, அது இருக்குன்னு எடுக்காது. இப்போ உங்கள் ரத்தத்தில் 700 சக்கரை இருக்குங்கிறக்காக செல்லு வந்துட்டு ஐ நிறைய சக்கரை இருக்குது எடுத்து வச்சுக்கலாம் நாளைக்கு வச்சுக்கலாம் எடுத்துக்காது, அதுக்கு வேணும் எடுக்கும். நாம தான் கிடைக்கிறது எடுத்து பிரிவில் சேர்த்து வைப்போம். செல்லு அப்படி இல்லை, இடம் பத்தாது, சின்னதாக இருக்குது. அப்போது எப்போ குழந்தைக்கு 500 சக்கரை இன்சுலினோட சுற்றிட்டு இருக்கோ, இந்த உடம்புக்கு 300 சக்கரை தான் தேவைன்னு வச்சுக்கங்களேன், 300 செல்லுக்குள்ளே போயிருமா, 200 உள்ளே போகாதா, சுற்றி சுற்றி வருமா, இது என்ன ஆகும். வீட்டுக்கு 500 சம்பாதிச்சிட்டு போகிறீங்க, 300 குடும்ப செலவுக்கு தேவைப்படுது, பயன்படுத்துகிறீங்க, 200 மிச்சமாக இருக்குது, என்றைக்காவது இந்த மாதம் 200 அதிகமாக சம்பாதிச்சிட்டேன் அப்படி கிழிச்சு குப்பில் போட்டிருக்கீங்களா. 10 ரூபா நோட்டாக இருந்ததுன்னா 200 நோட்டாக மாற்றி உங்கள் பீரோவில் சேர்த்து வைப்பீங்களா. அந்த மாதிரி உடம்பு என்ன பண்ணும், லிவர் பார்ப்பாரு என்னது, 500 சக்கரை வந்துச்சு, 300 செல்லுக்குள்ளே போச்சு, 200 உள்ளே போகலை, எல்லா குழந்தையும் சாப்பிட்டாங்க, ஓ மிச்சமாக இருக்கா, அதிகமாக சம்பாதிச்சிட்டாரா, இன்சுலின் வேறு இருக்குது நல்ல சக்கரைன்னு சொல்லிட்டு இந்த 200 சக்கரையை மொத்தமாக ஒரு சக்கரையாக மாற்றினார்னா அதுக்கு பேர் கிளைக்கோசன்னு பேர். இது வரைக்கும் குளுக்கோஸு குளுக்கோஸு குளுக்கோஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களே, கிளைக்கோஜுங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா. சர்க்கரைன்னா குளுக்கோஸு, 10 சக்கரை ஒன்று சேர்ந்தால் அதுக்கு பேர் கிளைக்கோஜன் பேர், ரூபா நோட்டாக மாற்றினா கிளைக்கோஜன். இப்போ லிவர் என்ன பண்ணுவார், அந்த 200 சர்க்கரையை ஒன்றா பண்ணி கிளைக்கோஜனாக மாற்றி சதை நார்கள் லிவர் பிரைன் மூணு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருவார். இப்போ 500 சக்கரை வந்துச்சு, 300 செலுக்குள்ள போச்சு, 200 பீரோக்கு போச்சா, நாம 10 ரூபா நோட்டாக இருந்ததுனா 200 நோட்டு பீரோ சேர்த்து வைக்கணும்ல, அந்த மாதிரி சேர்த்து வச்சாச்சு. இப்போ சுகர் நார்மல், அந்த குழந்தைக்கு சக்கர நோய் கிடையாது, என்ன செல்லுக்குள்ளே போச்சு பீரோக்கு போயிடுச்சு, சக்கர நோய் கிடையாது. உண்மையிலே குழந்தைகள் நல்லா அருமையாக சாப்பிட்ருக்குங்க, அது மனசுக்கு பிடிச்ச மாதிரி விட்டுருங்க, அழகாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைய சாப்பிட்றத கெடுக்கிறது அம்மா தான்.
ஸ்கூலில் கொண்டு சேர்த்திடுவாங்க. 8 மணிக்கு எழுப்பிடுவாங்க, எந்திரி எந்திரி சீக்கிரம் எந்திரி, 9 மணிக்கு வேன் வந்துடும் அவசரம் அவசரம்னு. அந்த குழந்தை விருப்பம் இல்லாமல் எந்திரிக்கும், கூப்பிட்டு போய் விருப்பம் இல்லாமல் குளிப்பாட்டி வீட்டில்